உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்டட் பை. முந்தைய வகுப்பில் வியூ ஆப்ஷனை பற்றி கற்றீர்கள். அதனை முதலில் நாம் ரிவைஸ் செய்வோம். வியூவை ஏன் பயன்படுத்துகிறோம் என்று கூற முடியுமா? ரைட்டர் பேஜில் உள்ள வியூ ஆப்ஷன் பேஜில் தோன்றும் ஃபங்க்ஷன்ஸை மறைக்கவோ ஏற்கனவே மறைக்கப்பட்ட ஃபங்க்ஷன்ஸை காட்டவும் உதவுகிறது. பிரிண்ட் லேஅவுட்டிற்கும் வெப் லேஅவுட்டிற்கும் உள்ள வேறுபாடு என்ன? பிரிண்ட் லேஅவுட்டை பயன்படுத்தினால் உங்கள் பேஜை நார்மல் வியூவில் பார்க்கலாம். நார்மல் வியூவில் பார்க்கவும் எந்த பேஜில் நீங்கள் வேலை செய்கிறீர்கள் என்று பார்க்கவும் முடியும். ஆயினும் வெப் லேஅவுட்டில் லார்ஜ் ஸ்கிரீனில் உள்ள ஒரு பேஜையை மட்டுமே பார்க்க முடியும். டிராவிங் டூல்பாரை எப்படி நீக்க முடியும் என்று கூற முடியுமா? டிராவிங் டூல்பாரை நீக்க நாம் முதலில் வியூவில் கிளிக் செய்ய வேண்டும். பின்னர் டூல்பார் ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு டிராவிங் டூல்பாரில் கிளிக் செய்ய வேண்டும். இப்படி செய்வதால் டிராவிங் டூல்பார் நீங்கிவிடும். ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம்? ஃபைண்டை பயன்படுத்துவதால் டாக்குமெண்டில் ஒரு வார்த்தையை நாம் கண்டறிய முடியும். ரீப்ளேஸின் உதவியால் நமக்கு வேண்டிய வார்த்தையை நாம் ரீப்ளேஸ் செய்ய முடியும். இப்போது நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டர்ஸை பவர் ஆன் செய்து ரைட்டர் ஃபைலை நீங்கள் கற்ற முறையில் ஓபன் செய்யுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் வீடியோவை கவனமாக பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஷார்ட்கட் கமாண்டை பயன்படுத்தி ஒரு ரைட்டர் ஃபைலை எவ்வாறு ஓபன் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் கீபோர்டில் உள்ள விண்டோஸ் பட்டனையும் அதோடு ஆர் பட்டனையும் பிரஸ் பண்ணவும். பிரஸ் பண்ணியவுடன் ரன் என்ற பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் SWRITER என்று டைப் செய்யவும். டைப் செய்த பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நமக்கு ரைட்டர் ஃபைலானது ஓபன் ஆகிவிடும். இன்று நாம் கற்க போகும் ஆப்ஷன்ஸை பற்றி தெரிந்து கொள்வோம். இன்று பிரிண்ட் லேஅவுட் மற்றும் வெப் லேஅவுட்டை பயன்படுத்தி நீங்கள் பிராக்டிக் செய்ய போகிறீர்கள். டூல்பாரையும் டெக்ஸ்ட் பவுண்டரிஸையும் காட்டவும் மறைக்கவும் கூட செய்வீர்கள். இதையே ரூலருக்கும் ஃபுல் ஸ்கிரீன் மற்றும் ஜூம் ஆப்ஷன்ஸ்க்கும் செய்வீர்கள். இப்போது உங்களுக்கு காட்டப்படும் லைனை டைப் செய்து அதையே 10 முறை காப்பி பேஸ்ட் செய்யுங்கள். ஒவ்வொரு லைனும் நியூ லைனில் இருக்க வேண்டியதை நினைவில் கொள்க. ஏதேனும் சிரமம் இருந்தால் வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் ஒரு லைனை 10 முறை எவ்வாறு காப்பி பேஸ்ட் செய்வது என்பதை நாம் கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச் பேடை பயன்படுத்தியோ அல்லது ஏரோ கீஸை பயன்படுத்தியோ மற்றும் ஷார்ட்கட் கமாண்ட் மூலமாகவோ நாம் முதலில் லைனை செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்த பிறகு மெனு பாரில் உள்ள
எடிட் மெனுவில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் அங்கு காப்பி என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நமது டெக்ஸ்ட் ஆனது காப்பி ஆகிவிடும். மேலும் நாம் அடுத்த லைனுக்கு வருவதற்கு என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணினால் அடுத்த லைனுக்கு நமது பாயிண்டர் ஆனது வந்துவிடும். பிறகு எடிட் மெனுவில் கிளிக் செய்து பிறகு பேஸ்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் அதே மாதிரியான லைன் ஆனது கீழே நமக்கு தோன்றும். மேலும் என்டர் பட்டனை பிரஸ் பண்ணி அடுத்த லைனுக்கு வரவும். பிறகு எடிட் மெனுவில் கிளிக் செய்து பேஸ்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நமக்கு அதே போன்று மற்றொரு லைன் தோன்றும். மேலும் என்டர் பட்டனை பிரஸ் செய்து அடுத்த லைனுக்கு வரவும். பிறகு எடிட் மெனுவில் கிளிக் செய்து பேஸ்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். அதே போன்று மற்றொரு லைனும் பேஸ்ட் ஆகும். என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணவும். பிறகு எடிட் மெனுவில் கிளிக் செய்து பேஸ்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நமக்கு மற்றொரு லைன் பேஸ்ட் ஆகும். மேலும் என்டர் பட்டனை பிரஸ் பண்ணிய பிறகு பாயிண்டர் ஆனது அடுத்த லைனுக்கு வந்துவிடும். அங்கு நாம் கண்ட்ரோல் பிளஸ் வி என்ற பட்டனை பிரஸ் பண்ணினால் நமக்கு லைன் ஆனது பேஸ்ட் ஆகிவிடும். இவை ஷார்ட்கட் கமாண்ட் ஆகும். மறுபடியும் என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் செய்தவுடன் அடுத்த லைனுக்கு பாயிண்டர் ஆனது வந்துவிடும். இங்கும் கண்ட்ரோல் பிளஸ் வி என்ற ஆப்ஷனை பயன்படுத்தவும். இவையே 10 முறை ஒரு லைனை எவ்வாறு காப்பி பேஸ்ட் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளும் முறையாகும். இப்போது வியூ மெனுவை பிராக்டிக் செய்ய ஆரம்பிப்போம். எனவே தொடர்ந்து ஃபார்மேட்டிங் டூல்பாரை மறைப்பது எப்படி என்று காட்டுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் ஃபார்மேட்டிங் டூல்பாரை எவ்வாறு ஹைட் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை வியூ மெனுவில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் அங்கு டூல்பார் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நமக்கு சப் மெனுஸ் ஒன்று ஓபன் ஆகும். அதில் ஃபார்மேட்டிங் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நமது ரைட்டர் ஷீட்டில் ஃபார்மேட்டிங் டூல்பாரானது ஹைட் ஆகிவிடும். அடுத்து டெக்ஸ்ட் பவுண்டரிஸை நீக்குங்கள். சந்தேகம் இருந்த பின் வீடியோவை பார்த்து பயிலுங்கள். இந்த வீடியோவின் மூலம் ரைட்டர் பேஜில் டெக்ஸ்ட் பவுண்டரிஸை எவ்வாறு ஹைட் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை வியூ என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் டெக்ஸ்ட் பவுண்டரிஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நமது ரைட்டர் ஷீட்டில் டெக்ஸ்ட் பவுண்டரிஸ் ஆனது ஹைட் ஆகிவிடும். இப்போது டிராவிங் டூல்பாரை நீக்குங்கள். உங்களுக்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ரைட்டர் பேஜில் டிராவிங் டூல்பாரை எவ்வாறு ஹைட் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை மெனுபாரில் உள்ள
வியூ மெனுவில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் அங்கு ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் டூல் பார்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு சப் மெனுஸ் ஓபன் ஆகும். அதில் டிராவிங் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நமது ரைட்டர் ஷீட்டில் டிராவிங் ஆனது ஹைட் ஆகிவிடும். அடுத்து நான் பிரிண்டிங் கேரக்டர்ஸை உங்கள் பேஜில் கொண்டு வாருங்கள். ஏதேனும் சிரமம் இருந்தால் வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் நான் பிரிண்டிங் கேரக்டர்ஸை நமது ரைட்டர் ஷீட்டில் எவ்வாறு ஷோ செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை மெனு பாரில் உள்ள வியூ என்ற மெனுவில் கிளிக் செய்யவும். அதில் நான் பிரிண்டிங் கேரக்டர்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நமது ரைட்டர் ஷீட்டில் சிம்பிள்ஸ் காணப்படும். எனவே இவையே நான் பிரிண்டிங் கேரக்டர்ஸை எவ்வாறு ரைட்டர் ஷீட்டில் தோன்ற செய்வது என்பதை கற்றுக்கொள்ளும் முறையாகும். இப்போது ஸ்டாண்டர்ட் டூல்பாரை மறையுங்கள். ஏதேனும் சிரமம் இருந்தால் வீடியோவை பார்த்து பயிலுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஸ்டாண்டர்ட் டூல்பாரை எவ்வாறு ஹைட் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை வியூ மெனுவில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் டூல்பார் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். அதில் ஸ்டாண்டர்ட் டூல்பார் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நமது ரைட்டர் ஷீட்டில் ஸ்டாண்டர்ட் டூல்பார் என்ற ஆப்ஷனானது ஹைட் ஆகிவிடும். அடுத்து பேஜின் சைஸை குறைப்பது எப்படி என்று காட்டுங்கள். ஏதேனும் சிரமம் இருந்தால் வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் நமது ரைட்டர் பேஜை எவ்வாறு டிக்ரீஸ் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். நமது மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை ரைட்டர் ஷீட்டின் வலது பக்கம் கீழ்ப்புறத்தில் மைனஸ் மற்றும் பிளஸ் என்ற சிம்பிள்ஸ் காணப்படும். அதில் நாம் மைனஸ் என்ற சிம்பிளில் கிளிக் செய்தால் நமது பேஜ் ஆனது டிக்ரீஸ் ஆகுவதை வீடியோவில் பார்க்கலாம். இப்போது ஃபார்மேட்டிங் டூல்பாரை திரும்ப கொண்டு வாருங்கள். சந்தேகம் இருந்தால் வீடியோவை பார்த்து பயிலுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஃபார்மேட்டிங் டூல்பாரை எவ்வாறு அன்ஹைட் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை மெனுபாரில் உள்ள வியூ என்ற மெனுவில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் நாம் டூல்பார் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். அங்கு ஃபார்மேட்டிங் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் ஃபார்மேட்டிங் டூலானது ஹன்ஹைட் ஆவதை நாம் நமது ரைட்டர் ஷீட்டில் பார்க்கலாம். டிராவிங் டூல்பாரை திரும்ப கொண்டு வாருங்கள். ஏதேனும் சிரமம் இருந்தால் வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் டிராவிங் டூல்பாரை எவ்வாறு ஹன்ஹைட் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை மெனு பாரில் உள்ள வியூ என்ற மெனுவில் கிளிக் செய்யவும். பிறகு டூல்பார்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் பிறகு டிராவிங் என்ற ஆப்ஷனில்
கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நமது ரைட்டர் ஷீட்டில் டிராவிங் டூல்பார் ஆனது ஹன்னைடாக நமக்கு தெரியும். இப்போது நான் பிரிண்டிங் கேரக்டர்ஸை நீக்குங்கள். தேவைப்பட்டால் வீடியோவை பார்த்து கற்கவும். இந்த வீடியோவின் மூலம் நாம் நான் பிரிண்டிங் கேரக்டர்ஸை எவ்வாறு ஹைட் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை மெனு பாரில் உள்ள வியூ என்ற மெனுவில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் நான் பிரிண்டிங் கேரக்டர்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நமது ரைட்டர் பேஜில் சிம்பிள்ஸ் ஆனது மறைந்துவிடும். இதற்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்பது கண்ட்ரோல் பிளஸ் F10 ஆகும். அடுத்து டெக்ஸ்ட் பவுண்டரிஸை திரும்ப கொண்டு வாருங்கள். சந்தேகம் இருந்தால் வீடியோவை பார்த்து பயிலுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் டெக்ஸ்ட் பவுண்டரிஸை எவ்வாறு ஹன்ஹைட் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை வியூ மெனுவில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் அங்கு நமக்கு டெக்ஸ்ட் பவுண்டரிஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நமது ரைட்டர் பேஜில் டெக்ஸ்ட் பவுண்டரிஸ் ஆனது தோன்றுவதை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது ஸ்டாண்டர்ட் டூல் பாரை திரும்ப கொண்டு வாருங்கள். உங்களுக்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு ஸ்டாண்டர்ட் டூல் பாரை எவ்வாறு ஹன்ஹைட் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை வியூ மெனுவில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் டூல் பார்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். பிறகு ஸ்டாண்டர்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது ரைட்டர் ஷீட்டில் ஸ்டாண்டர்ட் டூல் பார் ஆனது தோன்றுவதை பார்க்கலாம். இறுதியாக உங்கள் பேஜின் சைஸை 100% ஆக்குங்கள். உங்களுக்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் வீடியோவை திரும்ப பாருங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு பேஜின் சைஸை எவ்வாறு 100%க்கு உயர்த்துவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். நமது ரைட்டர் ஷீட்டின் வலதுபுறத்தின் கீழ்பக்கத்தில் நமக்கு மைனஸ் பிளஸ் என்ற சிம்பிள்ஸ் காணப்படும். அதில் நாம் பிளஸ் என்ற சிம்பிள்ஸில் கிளிக் செய்தால் நமது ரைட்டர் ஷீட்டின் சைஸ் ஆனது 100% மாறுவதை இந்த வீடியோவின் மூலம் நாம் கற்றுக்கொள்ளலாம். இன்றைய வகுப்பை இங்கு நிறைவு செய்வோம். எனவே ஃபைலை க்ளோஸ் செய்யுங்கள். உங்கள் ஃபைலை க்ளோஸ் செய்யவில்லை என்றால் கம்ப்யூட்டர் முறையாக ஷட் டவுன் ஆகாது. இதனால் உங்கள் ஃபைலை டேமேஜ் ஆகக்கூடும். ஃபைலையும் நீங்கள் இயப்பீர்கள். சந்தேகம் இருந்தால் வீடியோவை பார்த்து பயிலுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு ரைட்டர் ஃபைலை எவ்வாறு க்ளோஸ் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை ஃபைலின் மேல் பக்கத்தில், அதாவது வலதுபுறத்தில் ஒரு பெருக்கல் குறி இருக்கும். அதில் நமது மவுஸை கிளிக் செய்தவுடன் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் சேவ், டிஸ்கார்ட், கேன்சல் என்ற 3 ஆப்ஷன்கள் இருக்கும். நமக்கு நம் ஃபைல் சேவ் செய்ய தேவையில்லை என்பதால்
டிஸ்கார்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது ஃபைல் க்ளோஸ் ஆகிவிடும். முறையாக சிஸ்டமை ஷட் டவுன் செய்யுங்கள். இன்றைய வகுப்பில் வியூவின் சப் மெனுவை ரிவைஸ் செய்தீர்கள். பிரிண்ட் லேஅவுட் மற்றும் வெப் லேஅவுட் எல்லாம் சப் மெனுவின் எடுத்துக்காட்டாகும். டூல்பார், டெக்ஸ்ட் பவுண்டரிஸ், ரூலர் மற்றும் நான் பிரிண்டிங் கேரக்டர்ஸ் ஆகியவைகளை காட்டவும் மறைக்கவும் முடியும் என்று பிராக்டிக் செய்தீர்கள். ஜூம் பற்றியும் கற்றீர்கள். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்ட்டட் பை